ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு காய் மதர் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் கடையில் வந்து பணியாரம் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். எங்கள் கடையில் எந்த மெத்தடில் பணியாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசினா ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி அதுதான் கணக்கு. நான் இந்த டம்ளரால் தான் நான் இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரால் வந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில். அதே டம்ளரால் ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி, இதை வந்து ஒன்றா போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் நான் இந்த டம்ளரில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்களேன், இந்த அளவு உளுந்து அந்த கட்டவரில் வச்சுருக்கேன்ல, அந்த அளவு உளுந்து போதும். ஊற வச்சாச்சு, ஒரு ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வைக்கிறோம். ஓகே, நல்லதான் மிக்சியில் அரைக்கிறது, நல்லதான். கொஞ்சமாகங்கிறதுனால மிக்சியில் போடுறேன். கடையில் நாங்கள் பண்ணும்போது கிரைண்டரில் தான் இருக்கும். என்ன பதத்துக்கு சுற்றி? இட்லி மாவு பதம் தான். ஓகே, வந்து நம்ம வந்து இட்லி மாவை பார்த்துக்கு தான் அரைச்சி வச்சுக்கணும். வெள்ளம் வந்து நம்ம பால் காய்ச்சி ஊற்றுறனால ரெண்டு டம்ளர் வெள்ளம். ஓகே, எவ்வளோ அரிசிக்கு? நாலு டம்ளர் அரிசிக்கு, அதாவது ரெண்டு டம்ளர், ஒரு டம்ளர், ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெள்ளம். ஓகே, மொத்தம் நம்ம நாலு டம்ளர் போடுறனால ரெண்டு டம்ளர் வெள்ளம். ஓகே, இது வந்து பணியாரத்துக்கு, இது வந்து பணியாரம் கருப்பட்டி, பணியாரம் தொட்டுக்கிறது பாகு, பாகு வைப்போம். அது ஏன் சுற்றி நல்லா இருக்குமா? அது அந்த மாதிரி தொட்டுக்கிறது, பாகு தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம். ஓகே, இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக, இதுக்கு மேலே போட்டால் எடுக்க வராது, எடுக்க வராது. ஓகே, எவ்வளோ சுற்றி தண்ணி ஊற்றிருக்கீங்க? நனையிற அளவுக்கு, நனையிற அளவுக்கு. ஒரு அரை டம்ளர். இது கம்பிப்பா தான் வரணும் அப்படின்லாம் இல்லை? அதெல்லாம் இல்லை, இல்லை. ஓகே, அந்த லேசை விட்டு அந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருத்து எடுத்து வச்சுக்கணும். ஓகே, நல்லா ஆறின பிறகு தான் மாவில் விட்டு கரைக்கணும். ஓகே, போட்டு எவ்வளோ ஏலக்காய் போடணும்? சும்மா ஒரு அஞ்சாறு ஏலக்காய், அஞ்சாறு ஏலக்காய். ஓகே, நல்லா தட்டி போட்டிருக்காங்க. சுக்கு பவுட்ரு போட்டிருக்கீங்களா? ஆமாம், கடைசியாக சொல்கிறேன். என்ன சுத்தி அது என்னங்கிறத கடைசியாக சொல்கிறேன். என்ன அது என்ன? பணியாரத்துக்கு டிப்ஸு, டிப்ஸு. ஓகே, ரைட்டு. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து கருப்பட்டி பாகா, கெட்டியாக இருக்கே சுத்தி, தண்ணியாக தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றணுமா? ஓகே, ஓகே. இதில் வந்து சுக்கு பவுடரும் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்காங்க, நீங்கள் போட்டுக்கோங்க. எதுக்கு சுத்தி சுக்கு போடுறாங்க? ஜீர்ணம், ஜீர்ணமாக. சுக்கும் ஏலக்காயும் வந்து, ஏலக்காய் வந்து மனம் ப்ளஸ் ஜீர்ணமாகும், சுக்கும் ஜீர்ணக்கூடியது. ஓகே, மாவு வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்காங்க. இது வந்து ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுருவாங்க, ஒன்று வந்து இனிப்பு பணியாரத்துக்கும், ஒன்று வந்து கார பணியாரத்துக்கும். நல்லா இந்த மாதிரி பொங்கி வருது, இது நல்லா கரையும் நம்ம வடிகட்டிடுவோம். கரையில் வெள்ளம் இன்னும் கரையில் கரைஞ்சிருச்சா சித்தி? கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ஓகே, நெஸ்தி இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா பொங்கி அப்படியே பொங்கிக்கவே போயிடும் பால் பொங்குற மாதிரி. ஓகே, நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆற வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கை வந்து பணியாரம் மாவுனா ரெண்டு கை இட்லி மாவு எடுத்திருக்காங்க. இதுதான் எங்கள் சித்தி சொல்கிற டிப்ஸ், என்னன்னு பாருங்கள். எதுக்கு சித்தி இப்போ இந்த இட்லி மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க? கார பணியாரம், கார பணியாரத்துக்கு அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக சாஃப்டாக இருக்கும். அதே இது நம்ம இனிப்பணியாரத்துக்கு சேர்க்க வேணாம், இனிப்பணியாரத்துக்கு தேவையில்லை, வேணாம். இல்லை நான் கேட்டேன்ல சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அதான் அதுதான் இது. ஓகே, நிறைய பேருக்கு இனிப்பணியாரம் தான் வராது, அதுக்கு தான் நான் கேட்டேன். இனிப்பணியாரம் வந்து நிறைய பேருக்கு வராமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெள்ளத்தோட அளவு வந்து அதிகமாக போட்டுடுறாங்க, அதனால தான் வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தி சொல்கிறாங்க. ஸோ எங்கள் சித்தி எவ்வளோ அளவு சொல்லியிருக்காங்களோ கரெக்டாக அதே இதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது கேரட் கட் பண்ணிகிட்ருக்காங்க, கேரட், பச்சை மிளகாய். எடுத்து ஆனியன், கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், வேறு சுத்தி தேங்காய் பல்லு போடணும், தேங்காய் உடைக்கணும்னு நினைக்கிறேன். தேங்காய் பல் போடணும் அப்படி தானே? தேங்காய் பல் போடணும், இதெல்லாம் தாளித்து அதில் கொட்டிடுங்க. இதெல்லாம் பச்சையாக போடணும். ஓகே, கடுகு உளுந்து அதை மட்டும் தாளித்து கொட்டணும். ஓகே, இதெல்லாம் கட் பண்ணதெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கார பணியாரத்துக்கு. கார பணியாரத்துக்கு இப்போ தாளிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்காங்க, எண்ணெய் ஊற்றிருக்காங்க, கடுகு, அடுத்து கடலைப்பருப்பு தாளிச்சு என்ன சுத்தி சோடாவா? இது கண்டிப்பாக போடணுமா சுத்தி? போட்டால் தான் நல்லா இருக்கும், நல்லா வரும். ஓகே, ரொம்பலாம் போடக்கூடாது, போடலைன்னா
போடலன்னா அது புசு புசுன்னு வரும், வராது. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கிறாங்க. நல்ல ஒரு வாசனை கொத்தமல்லி போடும்போது. கார பணியாரத்துக்கு மாவு ரெடி. இது வந்து சோடாப்பு. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுருந்தோம், ஆற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ இதில் வடிகட்டி ஊற்ற போகிறாங்க. மாவு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இங்கே பாருங்கள் வடிகட்டுறாங்க. பாகு வந்து தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் மைனஸ் தி வா. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது, அப்படியே க்ரீமி கலரில் இருக்குது. மண்டை வெள்ளம் பாகு ஊற்றிட்டாங்க, ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. எந்த அளவு திக்காக இருக்கணும் கரண்டியில் எடுத்துக்காமிங்க ஜஸ்தி, இந்த அளவு. ஓகே, பனியார் சட்டி அடுப்பில் வச்சுட்டாங்க. இது நம்ம பாட்டி இதுலேருந்து வச்சுருக்கோமா? ஆமாம், நம்ம கடைக்கு வச்சுருந்த கல். ரொம்ப வெயிட்டான கல், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நெய்னா நெய், நல்லா நல்லா இனிப்பணியாரம் மூணு, காரப்பணியாரம் மூணு, நாலு மூடி வச்சுருக்கோம். ஒரு ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த சித்தி சொன்ன பக்குவத்தில் கரெக்ட் கண்டி போட்டிங்கன்னா இனிப்பணியாரம் பர்ஃபெக்டாக வரும். காரப்பணியாரத்தில் வந்து நார்மலாக நம்ம வந்து பணியாரம் மாவு அரைக்கிறோம் இல்லையா, அதோட கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்து போட்டுக்கிட்டால் நல்லா வரும். ஒரு ஒரு முருன்னு வரும்ல, சூப்பராக கம கமன்னு சுட சுட காரப்பணியாரமும் இனிப்பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே வர பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.